ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி பாட். இன்னைக்கு ஸ்பைசி பாட்ல ரொம்ப ஸ்பெஷலான மிளகு சீரக பட்டர் பொருக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க, ரொம்ப குழந்தைங்கள இருந்து பல்லு போன வயசான தாத்தா பாட்டி கூட சாப்பிடக்கூடிய இந்த முறுக்கை ரொம்ப ஈஸியா நம்ம வீட்டுல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம மிளகு சீரகத்தை பவுடர் ஆக்க போறோம். பாருங்க, இன்னைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன், அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் மிக்சியில போட்டு சின்ன சின்ன பல்சஸ்ல கொரை கொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடரா வேணாம், அந்த முறுக்கு அச்சுல மாட்டிக்காத அளவுக்கு கொரை கொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, அந்த மிளகு சீரகத்தை நல்லா அரைச்சாச்சு, ரொம்ப பவுடரா இல்ல, கொஞ்சம் கொரை கொரன்னு அரைச்சிருக்கோம். இப்ப முறுக்கு மாவை அப்படி இப்ப செய்யறேன்னு பாத்துக்கலாம். இப்ப பாருங்க, நான் 1.5 கப் அளவுக்கு இன்ஸ்டன்ட் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது வந்து கடையில வாங்கின அரிசி மாவு தான். இது கூட நம்ம அரைச்சு வச்ச இந்த மிளகு தூளை சேர்த்துடலாம். மிளகு சீரகத்தூளை தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். எள்ளு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுல ஏற்கனவே மிளகு சீரகம் சேர்த்துருக்கிறதுனால எள்ளு கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிறேன். இது கூட நம்ம 3 டேபிள்ஸ்பூன் வறுத்த உளுந்து மாவு சேர்த்துடலாம். இது வந்து உளுந்து நல்லா வறுத்து மிஷின்ல கொடுத்து அரைச்சு வச்சிருக்கேன் நல்ல பொடியா. இப்ப நம்ம இதை கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இந்த பட்டர் நல்லா உருகி இருக்கு, அதனால இந்த மாவோட நல்லா பிளெண்ட் ஆகணும். இப்ப பாருங்க, இந்த அரிசி மாவு இந்த மாதிரி கிரம்பிள் கிரம்பிளா ஆயிடுச்சு. இந்த பட்டர் வேணாம்னு நினைக்கிறவங்க 2 டேபிள்ஸ்பூன் நல்லா சுட சுட கொதிக்கிற எண்ணெய் கூட விட்டுக்கலாம். அடுத்ததுல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிடலாம். சாஃப்டான மாவு மாதிரி வரணும். இப்ப பாருங்க, மாவு இப்படி நல்லா உருண்டு திரண்டு வந்துருச்சு. சாஃப்டா இருக்கணும், அப்பதான் முறுக்கு நல்லா வரும். இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு பெரிய போர்ஷன் எடுத்துடலாம். இது பாருங்க, இந்த முறுக்கு உரல்ல நான் இந்த ஸ்டார் அச்சு போட்டிருக்கேன். நீங்க என்ன அச்சு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல 3/4 உரல் நான் ஃபில் பண்ணிட்டேன். ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டோம்னா புளியறதுக்கு கஷ்டமா இருக்கும். இது எப்போ நம்ம எப்படி புளியறன்னு பாத்துடலாம். இப்ப பாருங்க, சின்ன சின்ன ஸ்கொயர்ஸா வேஃபர் ஷீட் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல தான் இன்னைக்கு புளிய போறோம். இப்ப நம்ம இதுல சின்ன சின்ன முறுக்கா அப்படி புளிஞ்சு விட்டுடலாம். இந்த நுனியை ஒட்டி விடணும், இல்லனா எண்ணெயில போட்டதுமே பிரிஞ்சிடும். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் புளிஞ்சிடலாம். இப்ப பாருங்க, 4 முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி பொரிக்கிறேன்னு பார்த்தலாம். இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுல நம்ம ஒரு முறுக்கா உள்ள சேர்த்தலாம். இப்ப நம்ம உடனே கரண்டி எதுவும் போட்டு கிண்ட கூடாது, கொஞ்ச நேரம் வேகணும். கோல்டன் பிரவுன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துடலாம் திருப்பி விட்டு. இப்ப பாருங்க, நம்மளோட முறுக்கு வந்து நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல பொரிஞ்சிருச்சு. எண்ணெய் சலசலப்புமே நல்லா அடங்கிருச்சு. அப்ப நம்ம எண்ணெய் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு வெளியில எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா முறுக்கையும் பொரிச்சிடலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மொறுமொறுப்பான மிளகு சீரக பட்டர் முறுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மிளகு சீரகத்தோட ஃப்ளேவர், பட்டர் எல்லாமே சேர்றப்போ இந்த முறுக்கு வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ரொம்ப கடகடன்னு இல்லாம குழந்தைங்கள இருந்து ரொம்ப வயசானவங்க வரைக்கும் கூட சாப்பிடுற மாதிரி கொஞ்சம் சாஃப்டான மொறுமொறுப்போட தான் இருக்கும் இந்த முறுக்கு. என்ன, நம்ம பட்டர் போட்டிருக்கிறதுனால நீங்களும் இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா உங்க கமெண்ட்ஸ் படிக்கிறதுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி.